ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட என்னோட பையனோட பிஸ்னஸை கெடுக்கிறதுக்காக தானே அந்த யூனை இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நீயும் உன் புருஷனும் சொல்லியிருக்கீங்க. என்னோட பெரிய பையன் இறந்ததுக்கும் காரணம் நீ தான். எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின்னால தான் அவளோட அண்ணன் தெரியாதனமா இறந்துருப்பாங்க. அதனால ஹீரோயின் சும்மாவே அதை நினைச்சு கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்க அம்மா வேற பிடிச்சி திட்டிட்டு இருக்கும் போது ஹாலுசினேஷன்ஸ் வேற வர மாதிரி இருக்கு. அப்படி மயங்கி கீழே விழுகிற மாதிரி போயிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த எபிசோட்ல பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென் அண்ட் கீப் யூ என்டர்டெயின்டு. ஆக்சுவலாக இவங்க அம்மா அப்படி திட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் போல. பட் ஹீரோயின் மயங்கி விழுக போன உடனே டக்குன்னு இவன் போய் அவளை பிடிச்சிட்டு, அத்தா நீங்கள் ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை கேட்குற நிலமையில இவ இல்லை, ஆல்ரெடி இவளுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் இங்கிருந்து கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னவே வெளியில் போகணும்னு சொல்றியாடா அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. தென் ஹீரோயின் அவளோட பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து அவள் எடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்க வச்சுட்டு, நீ இப்போ என்ன ஐடியாவில் தான் இருக்க, அவங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி போய் விழுந்தேன்னா அவங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. உனக்கு என்ன அவங்க கிட்ட உண்மையும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் நீ 1 trillion கிளப்ல ஜாயின் பண்ணணுன்றதுக்காக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அது நடக்கணும்னா உனக்கு உடம்பு முதல்ல சரியா இருக்கணும் அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்டினோடனே, நீ முதல்ல ஸ்டாப் பண்ணுறியா, அவங்களுக்கு தெரிய வேணாம் நினைச்சதுக்கு காரணம் ஆல்ரெடி எங்கள் அம்மா ஒரு குழந்தை இழந்திருக்காங்க, நானும் செத்து போயிடுவேன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க பயந்துட மாட்டாங்க. எப்படியும் நான் ஒரு நல்ல பொண்ணாக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, அதனால அவங்களுக்கு கவலை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டேன்னா பரவாயில்லன்னு தோணுது. சும்மா என்னை பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுற வேலையை வச்சுட்டு இருக்காத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இவனும் போயிடுறான். தென் அங்கே சீனை கட் பண்ணிட்டு இந்த யூனை தான் காமிக்கிறாங்க. இவனும் இவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து சேர்மேனை, அதாவது ஹீரோயினோட தாத்தாவை ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அவன் தான் நிறையா இல்லீகலான விஷயம் மூலயமா சம்பாதிச்சுட்டு இருக்கானே, டாக்ஸையும் சரியாக கட்டுறதில்ல, ஸோ அதெல்லாத்தையும் அவனுக்கே தெரியாமல் ஒரு ஆள் வச்சு ஒரு டாக்குமெண்ட்டே ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அது மட்டும் என் கைக்கு கிடச்சிச்சு, அவனை உள்ளே தள்ள வேண்டிதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு சைடில் பார்க்குறான், அங்கே குயின்ஸ் டவர் தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளில் அது எனக்கே சொந்தமாயிடும், இங்கிருந்து சாப்பிட்டுட்டே அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். தென் அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த சேர்மேனை காமிக்கிறாங்க. இருக்க எல்லாரையும் பிடிச்சி கண்டுபடி திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைலை ரெடி பண்ண சொன்னால் இப்படி தான் ரெடி பண்ணுவீங்களா, உங்களை மாதிரியே இதுவும் உருப்பிடாது அப்படி இப்படின்னு திட்டிட்டு வெளியில் போங்கடான்னு கத்த அவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. பட் இப்போ எழுந்திரிச்சு போனவனுங்க எல்லாருமே யூனோட பக்கம்தான் இருப்பாங்க போல. ஸோ அவனோட சேர்ந்துட்டு இந்த சேர்மேனுக்கு எதிராக சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த சேர்மேன், இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே, அவள் என்னன்னு தெரில, இப்போ கொஞ்ச நாளாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு பேசிட்டு அவரோட பொண்ணை போய் பார்க்க போறாங்க. ஹீரோயினோட ஆன்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமாக அந்த சேர்மேன் உள்ள வரும்போது இவங்க ஆசையாக எழுந்திரிச்சு போறாங்க. பக்கத்தில் பார்த்தா அவங்களோட அண்ணன் இருக்காங்க, அதாவது அந்த தாத்தாவோட ஃபர்ஸ்ட் பையன். உன்னதான் வேண்டான்னு ஒதுக்கிட்டல்ல, அப்புறம் இதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு திருப்பிக்கிட்டு போறாரு. பட் அந்த டைமாக அந்த ஆண்டி குறுக்கால போய் நின்றுட்டு, அப்பா சொல்றதை கேளுங்கன்றாங்க. அந்த அண்ணனும் காலில் வந்து விழுந்துட்டு, அப்பா நான் அந்த தப்பை தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்க, என்னடா மன்னிக்கிறது, உன்னோட சுயநலத்துக்காக என்னவே நீ ஜெயிலுக்குள்ளே தள்ள பாத்தியே, உன்னை எப்படி நான் மன்னிப்பேன், என்னை பார்க்கணும்னு வந்து என்னை பார்த்துட்டல்ல, இனிமே என் மூஞ்சியில் முழிக்காத, சொல்ல போகணும்னா நான் செத்தா கூட வந்து பார்த்துறாத அப்படின்ட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் கொஞ்ச நேரத்திலே அந்த மிஸ்ட்ரஸை பார்க்க போகிறாரு. நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு படையலே வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும் போது இதை தான் எனக்கு அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க, பசிக்கும் போதெல்லாம் எனக்கு இது கிடைக்காதான்னு தோணும், அப்போது நான் சின்ன வயசில் ரோட்டில் நியூஸ் பேப்பர் போட்டுட்ருக்கப்போ எனக்கு தெரியாது இவ்வளோ சொத்துக்கு அதிபதி ஆவேன்னு, ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு 60 வருஷம் ஆச்சு, என்னோடய ஃபேமிலியில் இத்தனை பேர் இருந்தாலும் என் கூட என் பக்கத்தில் யாருமே இல்லைன்ற ஃபீல் என்றைக்குமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த அம்மா வேற ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குது. இந்த நங்க சீனை கட் பண்ணிவிட்டு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒருத்தன் சேல்ஸ் கேர்ள் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃபுக்கு வாங்கின ப்ராடக்ட் நல்லாவே இல்லை, அதை போட்டு போட்டு இந்த ஒய்ஃபோட ஸ்கின்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அந்த பொண்ணும், சார் நீங்கள் ஆல்ரெடி முக்காவாசி ப்ராடக்டை முடிச்சதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இந்த தான் நான் ரிட்டர்ன் வாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படிங்க நீ ரிட்டர்ன் வாங்க மாட்டியா, எப்படி வாங்காமல் இருக்கேன்னு பார்த்துருவோம், ஏ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஒழுங்காக ரிட்டர்ன் வாங்கிட்டு எனக்கு ரீஃபண்டு கொடு, இல்லைனா கன்சியூமர் கோர்ட்டில் கேஸை போட்டுருவேன் அது இதுன்னு ரொம்ப கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கரெக்டாக அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது அந்த சேல்ஸ் கேர்ல பார்த்தோன்னே அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு தான் பாத்ரூமில் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருப்பா. ஸோ பார்த்தோன்னே வேகமாக வந்து, யோ யார் நீ, எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்க, இது பிரச்சனை பண்ணுற இடம் கிடையாதுன்னு சொல்ல, நீ யார் இந்த பொண்ணுக்கு வந்து வக்காலத்து வாங்க, உன்னோட சிஇஓவை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அவன் இங்கே தான் இருக்கா, அது நான் தான், என்ன வேணுமோ என்கிட்ட பேசு அப்படின்னு ஒன்னே அவன் கொஞ்சம் பம்பிடுறான்.
ஆனாலும் என்ன மேம் உங்க சேல்ஸ் கேர்ள் ஓவரா வாய் பேசிட்டு இருக்கா, கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு சொல்லி தர மாட்டீங்க அப்படின்னு கேட்க, இந்தா சொல்றேன், ஏமா கஸ்டமர்ஸ் கிட்ட நீ ப்ராப்பரா பிஹேவ் பண்ண போதும், பட் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. உடனே நீ போலீஸ்க்கு கால் பண்ணிருந்துருக்கணும்னு சொன்னோடனே இவனுக்கு ஷாக் ஆகுது. இதெல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அவன் பொண்டாட்டி வேற நின்றுட்டு இருக்கா. என்ன சொன்ன, கேஸ் போட்டிருப்பியா? நான் உன் மேலே போடட்டுமா? என்னோட எம்ப்ளாயியை தரக்குறைவாக பேசினது மட்டும் இல்லாமல் அவளை அடிக்க கை வாங்கியிருக்க, என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்படி தட்டி விட்டு அதை நாஸ்தி பண்ணியிருக்க, பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம மித்த கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் நீ கலாட்டா பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாத்துக்கும் எத்தனை செக்ஷனில் நான் கேஸ் ஃபைல் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஷாக் ஆகிடுது. இதெல்லாத்துக்கும் சாட்சி நான் மட்டும் கிடையாது, இங்கே சுற்றி இருக்க எல்லாரும் தான். வீடியோலாம் கரெக்டாக எடுக்கிறீங்கள அப்படின்னு இருக்கிறவங்கள பார்த்து கேட்கவும் அவங்க எல்லாரும் எஸ் மேம் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ கரெக்டாக அந்த செக்யூரிட்டியை வேற கூப்பிட்டுருந்துருப்பா போல. ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு வெளியில் போய் தள்ளிடுறாங்க. இப்படி ஹீரோயின் பண்ணதை நினச்சி எல்லாரும் கை தட்டி சேர் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நங்கசீனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. நீங்கள் தானே வில்லேஜ் ஹெட்டாக இருக்கீங்க, இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது, உங்கள் சின்னம் பியர் ஃப்ரூட்டு, ஆனால் அவங்கள எதிர்த்து நிற்கிறவனோட சின்னம் ஆப்பிள், எல்லாரும் ஆப்பிள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான விலையில வித்துட்டு இருக்கான், சிலருக்கு ஃப்ரீயாக கூட கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னு வைங்க அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். பத்தாததுக்கு ஆப்பிள் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ப்ரொமோட் பண்ணிட்டு அவனோட ரெஸ்டாரண்ட்டில் பாதி விலைக்கு சோறு போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, பியர் தாண்டா அந்த கொரியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்டு, அதை எப்படி எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க? அது மட்டும் இல்லாமல் அவன் நியாயமாக நின்று எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்காம இந்த மாதிரி சில்லறதனம் பண்ணிட்டு இருக்கானா, அவன் என்னன்னு போய் கேட்குறான் அப்படின்ட்டு வேக வேகமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறான். உண்மையாகவே அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ரொம்ப கம்மியான விலைக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கான் போல. இவனை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகலான்னு நினைக்கும் போது பக்கத்தில் இருக்கவன், ஒரு நிமிஷம் இல்லைங்க, உள்ளே உட்காந்துருக்கிறது உங்கள் பையன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவர் உத்து பார்க்குறாரு, உண்மையாகவே இவரோட பையன்தான். அப்படியே பயங்கரமாக சேர் பண்ணிட்டு அவன் கடையில் போட்டிருக்க கே பாப் சாங்குக்கு வேற வைப் பண்ணிட்டுருக்கான். அவனை கொஞ்சம் கூட இவனுக்கும் வெக்கமா இல்லை, இந்த மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு கே பாப் சிங்கர்ஸ் மூலயமா ஓட்டு கேட்டுட்ருக்கானா? இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அவனோட திறமைனால இருக்கணும், அந்த கே பாப் சிங்கர்ஸ் பாடின பாட்டுனால இருக்கக்கூடாது, சின்ன ஆட்டம் ஆடிட்டுருக்கானுங்க ஊர் மக்கள்லாம் அப்படின்னு திட்டிகிட்ருக்காரு. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரோட பையனை கூப்பிட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. அவரோட பொண்ணு வேற, ஏண்டா அறிவில்ல, அப்பா தான் அந்த எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா அவன் எதிர்த்து போட்டி போடுறவனோட ரெஸ்டாரண்ட்லயே போய் சோறு தின்னுருக்க. அப்பா நீங்க இவனை வளர்த்தது சரியில்லை, நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அவனே சின்ன வயசுல ஏகப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணிருக்கான், அந்த விஷயத்தெல்லாம் அவன் கூட படிச்ச ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா என்கிட்ட, அவளை மட்டும் இந்த விஷயத்த வெளியில பரப்ப விட்டோன்னு வைங்களேன், இந்த ரூமர்னாலேயே அவன் ஒரு நியாயமானவன் இல்லைன்னு நினைச்சு அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா பேசினோடனே, ஐயோ சிகரெட் இருக்காடா, ஐயோ நான் வேற ஸ்மோக் பண்ணுறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதுங்களை பெத்து தொலைஞ்சிட்டு என்னால் ஸ்மோக்கை விடாமல் இருக்க முடியாது போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே, இந்தாங்க பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணை எடுத்து கொடுக்குறா. அப்படியே அவன் ரெண்டு போடு போடலாமான்னு தான் இவருக்கு தோணுது. தென் ஹீரோவோட அக்கா அவங்களோட சலூனில் உட்காந்துட்டு ஏதோ ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர்க்கார லேடிஸ் எல்லாம் வந்து, என்ன உங்கள் அப்பா ஓட்டு கேட்கறதுக்கு ஏதோ சிறப்புரையெல்லாம் ஆற்ற போகிறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்து பார்க்க வரலையா அப்படின்னு கேட்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. தென் அந்த ஸ்பீச் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. இவருக்கு ஆப்போசிட்டாக நின்று போட்டிடுறவன், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த கிராமத்தையே இன்னொரு ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய சிட்டி மாதிரி மாற்றி காமிச்சிருவேன் அது இதுன்னு இருக்கான். இவன் கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு ஹீரோவோட அப்பாவுக்கும் தெரியுது, இவனை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு பதட்டம் வேற. இருந்தாலும் நீங்கள் நல்லா பேசுங்க, தைரியமாக பேசுங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவன் அனுப்பிவிட, மக்களே நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்னமான இந்த பியர்ஸ் ஃப்ரூட்டு தான் நம்மளோட கிராமத்துக்கே ஒரு ஹார்ட் மாதிரி அப்படின்னு சொல்ல, ஹார்ட்டா உன்னோட பியர்ஸ் சொல்ல போகணும்னா எங்களோட குடல் மாதிரிடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கா காண்டாகுது, நீ உன் தோட்டத்தில் விளைவிக்கிற அந்த பியர்ஸ் ஃப்ரூட்டவே உன்னால செல் பண்ண முடியல, நீ இங்க வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கியா, ஒழுங்கா அந்த ஃப்ரூட்டை கொண்டு போய் உன்னோட மருமகளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கொடுத்தாலாவது அவ வித்து தருவா அப்படி இப்படின்னு பேசும்போது, இது என்ன பத்தின பேச்சு தானே, இதுல எதுக்கு என்னோட மருமகளை இழுக்குறீங்க அப்படின்னு இவர் கேட்க, உன் குடும்பம் எப்படியோ அதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தானே ஓட்டு போடுவோம், அந்த பொண்ணு என்னமோ அவன் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டரில் திடீர்னு வந்து இறங்குச்சு, அதுக்கப்புறம் ஆளவே காணோம், இவங்க எல்லாரும் குடும்பமாக தான் இருக்காங்களா இல்லை இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசும்போது இவருக்கு கஷ்டமாக இருக்குது. இவங்க இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்க வெளியில் திடீர்னு ஏதோ தடதடன்னு சவுண்டு கேட்குது, என்னடா அப்படின்னு வெளியில் எல்லாரும் போய் எட்டி பார்த்தா அங்கே புழுதியை கிளப்பிட்டு ஹீரோயினோட கார்ஸ் ட்ரக்கு அப்படி இப்படின்னு நிறையா வந்து நிற்குது. டக்குன்னு ஹீரோயின் உள்ள வந்து, மாமா உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். நேராக ஸ்டேஜுக்கு வந்து, என்னோட மாமனாரோட 60th பர்த்டேக்கு என்னால் வர முடியல, அதனால தான் இப்போ வந்து அவரை பார்த்துட்டு அவர் சார்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு மீல் ட்ரீட் பண்ணலான்ட்டு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு.
அப்பதான் ஹீரோவோட அக்காவை காமிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டா. என் சலூன்ல உட்காந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணேன், எங்க அப்பாவோட 60th பர்த்டேக்கு தான் நீ வர முடியல, அட்லீஸ்ட் இப்பயாவது வாவேன், எங்க அப்பா வர எலெக்ஷன்ல தோக்குற மாதிரி இருக்காரு, நீ வந்தேன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பா. அப்ப ஹீரோயின், நான் உங்களுக்காக ஃபுட்டு மட்டும் கொண்டு வரல, எல்லாருக்குமே கிஃப்ட்ஸும் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் அடிச்சுக்காம சண்டை போட்டுக்காம உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஆளுங்க அப்படியே ஒவ்வொரு பேக்கேஜா எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் ஹீரோவோட அப்பாவோட பேரை சொல்லி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கூத்தும் கும்மாலமா போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, என்னடா எப்படி இருக்க, உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள, நானும் நல்லா இருக்கேன் அவளும் நல்லா இருக்காமா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கும் போது, என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற, உன் பொண்டாட்டி இங்க வந்திருக்கா உங்க அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இந்த நங்கசீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. வீட்டுல யாரும் இல்லாதப்ப இவ பாட்டுக்கு உள்ள போறா ஹீரோட ரூம்குள்ள, அவனோட சின்ன வயசு பிக்சர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ட்ரா ஓபன் பண்றா. அதில் ஒரு சின்ன வாக்மேனும் ஹெட்செட்டும் இருக்குது, அதை போட்டுட்டு இவ பாட்டுக்கு வெளியில் உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்கும் போது அங்கே ஒரு பையன் வர்றான், கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வந்து விளையாண்டுட்டே, ஆமா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்க, நான் யாரா இந்த வீட்டோட மருமக அப்படின்றா. பொய் சொல்லாதீங்க, உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லை அப்படின்றான். நான் இங்கே இல்லைன்றதுக்காக நான் இந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுமா, நான் எப்பயாவது தான் வந்துட்டு போவேன் அப்படின்றா. அப்போது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இந்த வீட்டு நாயோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, இங்கே நாய் வேற வளர்க்குறாங்களா, சரி சொல்லுவான் ஜிம்மி அதுவா அப்படின்னு கேட்க, ஜிம்மியா எங்க இங்க நாயே வளர்க்கல, நீங்க இந்த வீட்டு மருமகளே கிடையாது அப்படின்னு சொல்ல, டேய் பொடிவண்டு என்கிட்டயே நீ இந்த மாதிரி வாய் பேசுறியா, உண்மையாவே நான் இந்த வீட்டு மருமக தாண்டா, இங்க இருக்கானே யூனு அவனோட பொண்டாட்டி நானு அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ எங்க அப்பா சொன்ன அந்த பெரிய வீட்டு மருமக நீங்க தானா, இப்பதான் உங்களை நான் நேர்லயே பாக்குறேன் அப்படின்றான். ஆக்சுவலா ஹீரோவோட அண்ணனோட பையன் போல இவன். ஹீரோயின் அப்படியே கெத்தா உட்காந்துட்டு இருக்க, அப்போ வெளியில நிக்கிற அந்த லக்ஸூரியஸான காரு உங்களோட தானா, அதோட மாடல் இது, இன்ஜின் பவர் இவ்வளோ, அது இதுன்ட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க, ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த காரை பத்தின டீட்டெயில் எல்லாமே தெரியுமா அப்படின்னு அவ கேக்குறா. எந்த கார் என்ன, எனக்கு எல்லா காரை பத்தின டீட்டெயில்ஸும் தெரியும், சரி அதுல எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ அவளோட டிரைவர் கிட்ட போய், இந்த பையனை நம்ம கார்ல கூட்டிட்டு இந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, இல்லை இல்லை மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, அப்போதான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவனும் பாய் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்படியே சந்தோஷமாக டேர்ன் பண்ணும்போது அவள் கையில் இருக்க வாக்மேனை கீழே போட்டுடுறா. அகைன் அவளுக்கு ஹாலுசினேஷன்ஸ் வர மாதிரி இருக்குது, அப்படியே கண்ணை மூடி திறந்து பார்க்குறா. அவள் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கா, அவள் காலெல்லாம் சகதியும் சேருமா இருக்க மாதிரி இருக்குது, அவளுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாத அளவுக்கு வேறு இடத்துக்கு வந்துட்டா போல. ஹீரோ வேற இவ இங்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவளை பாக்குறதுக்கு வில்லேஜுக்கு வந்துடுறான். எல்லாரும் கூடி இருக்க இடத்துக்கு போய் அவளை தேடினா அவங்க இல்ல, அங்க இருக்கவங்க எல்லாம், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி, நான் உங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு என் ஃப்ரேம் குள்ள வர அப்படின்னு அவங்க அண்ணனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எடுத்துட்டு இருக்கும் போது, அப்பா வேற, ஏப்பா என் மருமக கிட்ட நீ டிவோர்ஸ் பண்ண போனன்ற விஷயத்த நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லும் போது, இதுக்கு இங்க வச்சு இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றான். சரி சரி சீக்கிரம் போ, என் மருமக வீட்டில் தான் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்ல, தனியாக வீட்டில் இருக்காளா, இல்லைப்பா என் பையன் இப்போ தான் சொன்னான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டிலேருந்து வரீங்க போனா போல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பதறது. இவன் நினச்ச மாதிரியே ஹீரோயின் வீட்டில் இல்லை, அவள் பேரை சொல்லி கத்தி கத்தி எல்லா பக்கம் தேடுறான். அவள் கிடைக்கலன்னொடனே அவளோட டிரைவர் கிட்ட வந்து, உங்களோட சிஇஓ எங்கன்னு கேட்க, இப்போதான் சார் இந்த சைடாக போனாங்க அப்படின்னு சொல்லவும் அவன் டேர்ன் பண்ணுறான். அங்கே அந்த வாக்மேன் கிடக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் சுயநினைவு இல்லாமல் தான் எங்கேயோ போயிட்டா போலன்னு டக்குனு சைக்கிள் எடுத்துட்டு அந்த ஊரெல்லாம் அவளோட பேரை கத்திட்டே தேடிட்டு இருக்கான். நேரம் போக போக அப்படியே பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோயின் வேற எங்கே இருக்கோன்ற விஷயம் தெரியாமல் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாமல் அப்படியே அவள் கை காலெல்லாம் ரத்தமாக வேற இருக்குது, எங்கேயும் விழுந்து வேற எந்திரிச்சிருந்துருப்பா போல ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது தூரமாக ஹீரோ சைக்கிளில் அவள் பேரை கத்திட்டு வரதை பார்த்துடுறா. இவளை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமாக கோவத்தில் சைக்கிளை தள்ளி விட்டு, எங்கடி போன அப்படின்னு கத்த ஹீரோயினுக்கு அழுகியே வருது. எதுக்குடா இப்போ கத்துறேன்னு இவளும் கத்துறா. அப்புறம் என்னடி உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, எதுக்கு வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வர, உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா கூட உன் ஃபோன் கூட உன்கிட்ட இல்லை, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படி இப்படின்னு நம்ம சொன்னோன்னே, நீ எதுக்குடா பயப்படுற, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நான் ஒன்றும் பேஷண்ட் கிடையாது, என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு இவ்வளோ பிடிச்சி திட்டவும், உன்னை நீயே பார்த்துப்பல்ல அப்போ நீயே வழி தேடி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போகிறான். இவளுக்கா அழுக முட்டிட்டு வருது, எங்கே நம்மளை எப்படியே விட்டுட்டு போயிடுவானோ என்னமோன்னு பயந்துட்டு, உண்மை சொல்ல போகணுன்னா நான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொன்னோடனே இவனுக்கு அழுகையாக வருது. அப்படியே ஹீரோயினை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். அவள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ சகதி, ரத்தம் வேற வந்திருக்கு, ஏதோ காயம் ஆயிருக்குன்றதும் தெரியுது. அவள் வேற சொல்ல போகணுன்னா அவன் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே இவன் வேகமாக அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான்.
தென் அங்கே சீனை கட் பண்ணிட்டு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவன் சின்ன பையனா இருக்கும் போது ஸ்கூல் படிக்கிறதுக்கு இவனோட கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்த ஒரே பையன் இவன் தான். அவங்க அப்பா அவரோட ட்ரக்ல இவனை வந்து டிராப் பண்ணும்போது நல்லா படிக்கணும், என்ன ரொம்ப தில்லா இருக்கணும், நல்லா ஸ்ட்ரைட்டா பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஸ்கூலுக்குள்ள போறான். இப்போதான் அட்மிஷன் போட்டிருப்பாங்க போல. சொல்ல போனோம்னா இவன் ஒரு நியூ ஸ்டூடெண்ட். அதே டைம்ல அதே ஸ்கூல்ல ஹீரோயின் அந்த ஸ்கூலை விட்டு கிளம்புறா, டிசி எல்லாம் வாங்கிட்டா போல. அவளோட பேகை பேக் பண்ணிட்டு இருக்கும் போது கூட படிக்கிறவங்க எல்லாம் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவளோட அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் இவ ஒரு மாதிரியா தான் ஆகிட்டா அப்படி இப்படின்னு இருக்கும் போது இதெல்லாம் காது போட பேசுறாங்களேன்னு ஹீரோயினுக்கு செம்ம காண்டு அப்படியே மறைச்சிட்டு கிளாஸை விட்டு வெளியில வந்துடுறா. தென் அவளோட வாக்மேன்ல பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அகெயின் ஸ்கூல்ல திரும்பி பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டே டேர்ன் பண்றா. அப்ப ட்ரிப்பாய் கீழே விழுகவும் அவ முட்டையில அடிபட்டுருது. அதே டைம் இந்த பக்கம் ஹீரோ கிராஸ் ஆகும்போது நீ பார்த்து நடக்கலாம்ல, அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவன் பாக்கெட்ல வச்சிருந்த பேண்டேஜ் எடுத்து ஹீரோயின் கொட்டி விட்டுட்டு இவனே எழுந்திரிச்சு கையை கொடுக்குறான் எழுந்திரி அப்படின்னு. நமக்கு இவ்வளவு நாள் தெரிஞ்சவங்களே நம்மள இவ்வளவு பேசும்போது இவன் யாருன்னே தெரியல, இவன் எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ கேர் பண்ணணும் அப்படின்ட்டு அழுகியே வந்துடுது. அவனோட கையை பிடிக்காம இவ்வளோ எழுந்திரிச்சு டக்குன்னு நடந்து போயிடுறா. அப்போ அவளோட வாக்மேன் அங்கேயே அவள் விட்டுட்டு போயிருந்ததை பார்த்தோன்னே ஹீரோ அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் ஹீரோக்கு அந்த வாக்மேன் வந்திருக்கும். அந்த வாக்மேனை தான் இன்றைக்கி இவள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அந்த ஸ்கூல் டேஸில் நடந்தது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கும் தெரியாது, ஹீரோவுக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வர எபிசோடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ரெண்டு மூணு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.